மணப்பாறை மாட்டு சந்தை. ஸோ நம்ம இப்போலாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ பார்த்தா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சந்தைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டிக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். மணப்பாறை மாட்டு சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. அண்ணா நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்துண்ணா வந்திருக்கீங்க? முதல்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. மாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை வாங்குறது? வாங்க வந்திருக்கீங்க. இப்போ இப்போ தான் இறங்கிட்டு இருக்குது, இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே ஓகே. எந்த மாதிரி மாடே வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? பால் மாடு தான். ஓகே ஓகே. இந்த சந்தை வந்து எப்போ வரைக்கும் நான் நடக்கும்? நாளை காலைல 11 மணி வரைக்கும். ஓகே ஓகே. நாளைக்கு பாருங்கள் கண்ணுங்க எல்லாம் நாட்டுக்கண்ணு மாதிரி தான் இருக்கு. ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா இப்போயே முடிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க மாடுங்கள்லாம். இப்போ தான் மாடுங்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஒரு சில மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே வியாபாரம்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்ச மாடுங்க. ஸோ மொத்தம்னா எல்லாமே இது கறவை மாடுங்க தான். ஓ ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. என்ன மாடுன்னு தெரியல அது. என்ன இது என்ன ரகம்? மாடு மாடு என்ன ரகம்? மாடு நாட்டு மாடுங்க. நாட்டு மாடு தான். ஓகே சார் சார் சார். நாட்டு மாடு தானே அது. அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நாங்கள் திருச்சி. திருச்சி. ஓகே. நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? என்ன வாங்குறதுக்கு? மாடு வாங்க வந்துருக்கோம். மாடு வாங்க வந்துருக்கு. மணப்பாறை சந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சந்தையாக இருக்குது. இங்கே வந்து என்ன கிழமை வந்து சந்தை நடக்கும்? எந்த மாதிரி மாடுங்கள்லாம் வருண்ணே? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு ஆரம்பிக்கும் சந்தை. நைட்டு வரைக்கும் இருக்கும், புதன்கிழமை காலையிலையும் இருக்கும். சரிண்ணா சரி. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அறுப்பு மாடு, வளப்பு மாடு எல்லாமே வரும். புதன்கிழமை காலையில் விட்டு ஆட்டு சந்தை, காய்கறி இந்த மாதிரி சந்தை இருக்கும். ஓகேண்ணா. எந்த மாதிரி மாடுங்க வருண்ணா இந்த சந்தைக்கு? நாட்டு மாடு, சீம மாடு, கறவை மாடு, கண்ணுக்குட்டிங்க, வண்டி மாடு எல்லாமே வரும். காங்கயம் இந்த மாதிரி ரகங்கள்ல? காங்கயம் மாடு வரும், நாட்டு மாடு, தஞ்சாவூர் நாட்டு மாடு வரும், எல்லா மாடும் வரும். ஓகே ஓகே. எந்தெந்த ஊர்ல இருந்து நான் வரோம் அந்த மாதிரி? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ஒரத்தநாடு இந்த பக்கம் இருந்து வர்றது, இந்த பக்கம் கரூர், இந்த சுத்தோட்டாரத்துல இருந்து வருது. இந்த இந்த சந்தை வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னா தமிழ்நாடு லெவல்ல எவ்வளவு பெருசு இந்த சந்தை? தமிழ்நாட்டு லெவலில் இந்த தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய சந்தை. பெரிய சந்தை மணப்பாறை சந்தைனா? ஆமாம். இந்த சந்தை வந்து எவ்வளோ நாட்களாக நடக்கணும் ஏதாவது தெரியுமாண்ணா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? ஒரு 20 வருஷத்துக்கு மேல்பட்டு இருக்கும். 20 வருஷத்துக்கு மேல்பட்டு இந்த இடத்துல? ஆமாம். இல்லை இது 100 ஆண்டு கடந்து நடக்குது. நகராட்சிக்கு சம்மந்தப்பட்டது 20-30 வருஷமாக நடக்குது. 30 வருஷமாக இங்கே நடந்துட்டு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அண்ணா உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் எஸ் என் சையத் பாவா. ஓகே. நீங்கள் வந்து என்ன ஒரு சொன்னீங்க? திருச்சி. திருச்சி. ஆமாம் திருச்சி. அதாவது திருச்சியிலேருந்து நமக்கு தேவையான தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய பேர் சந்திக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து இந்த சந்தையை பற்றி தகவல் வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றிண்ணா. காங்க என் பசுன்னு நினைக்கிறேன். ஸோ மாடு அது காங்கயம் பசுண்ணா? அது காங்கயம் பசுண்ணா. சரி சரிண்ணா சரிண்ணா. அதுனா எல்லாம் என்ன பல்லுண்ணா இருக்கும்? பல்லு அது 4 பல்லாக இருக்கும்ண்ணா. சரி சரி. என்ன ரேட்ண்ணா போகும் அது? அதெல்லாம் இப்போ 40 ரூபாய் குறையெல்லாம். 40 ரூபாய்க்கு குறையெல்லாம் போகும்ண்ணா. ஓகே ஓகே. காங்கயம் பஸ்ஸு 4 பல்லு ஒரு 40,000 போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுக்கணா? ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அண்ணா எந்த ஊர்ண்ணா? அப்படி ஓகே ஓகே. கோடியூர். கோயிலூர். ஓகே ஓகே ஓகே. எங்கள் சைடு ஒரு கோயிலூர் இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன வியாபாரிங்களாண்ணா? வாங்க வந்துருக்கீங்களா? விற்கிறது தான். ஓகேண்ணா ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். எல்லாமே இப்போ தான் வண்டிகள்லாம் வந்து மாடுங்கள்லாம் வந்து இறக்குறாங்க. இது இறக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ மாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனில் நிற்கிது பாருங்கள். வண்டி எல்லாம் ஃபுல்லாகவே லைனில் நிற்கிது வண்டி. ஓகே 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 சார் சார். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீம மாடு, கலப்பின மாடுங்க. எல்லாம் குட்டிங்க, எல்லாமே மாடுங்க, கறவை மாடு எல்லாமே இந்த பக்கம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மாடுங்க வந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் வண்டியெல்லாம் வெளியே நிற்குது, ஃபுல்லாக வெளியே நிற்குது வண்டியெல்லாம். இதெல்லாம் கண்ணுக்குட்டிங்க. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து எல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள்.
ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணுக்குட்டி தான் எல்லாமே இருக்கும். காங்கை பசுன்னு நினைக்கிறேன், ஆனால் காங்கை பசுண்ணா அது. ஓகே ஓகே ஓகே, குட்டியோட இருக்கு. ஓகே ஓகே, எந்த ஊர் பசுண்ணா அது? மலைப்பட்டி. மலைப்பட்டி மலைப்பட்டி. ஓகே ஓகே, என்ன பல்லுனா என்ன ரேட்ண்ணே? எவ்வளோ முடிஞ்சிச்சுங்களாண்ணா? இப்போதான் கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே ஓகே, எவ்வளோண்ணா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ரேட்டு? 45 ரூபா சொல்லியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட இருக்குது, 45000 ரூபா வந்து இந்த மாடு சொல்லியிருக்காங்க. காங்க என் பசு கண்ணுக்குட்டியோட இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ, எத்தனை லிட்டர் பால் நாங்கள் இருக்கோம்? 2 லிட்டர். வேலைக்கு 2 லிட்டருங்களா? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ரெண்டு, மொத்தம் 4 லிட்ரு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்ரு வந்து கறக்கும். ஸோ ஒரு வேலைக்கு 2 லிட்ரு. காங்க என் பசுமாடு. ஸோ சூப்பராக இருக்குது, கண்ணுக்குட்டியோட இருக்குது. எந்த ஊர்? ஓகே ஓகே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஓகே, ஓ நைட்டில் வந்து அதில் மாட்டுக்கு தீவனம், அதெல்லாம் என்ன ரேட்டு? ஒரு கட்டு எவ்வளோ ரேட்டு போகுது? 10 ரூபா 5 ரூபா. ஓகே ஓகே, நைட்டு ஃபுல்லாக சேல் ஆகிடுதுங்களா? நீங்கள் எத்தனை வரதெல்லாம் சேல் ஆகிடுதுங்களா? மொத்தமாக விற்று போகுதுங்களா? நீங்கள் எடுத்துன்னு வரது எல்லாமே விற்று போதா? ஆ சரி 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 சரி, நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க? ஓகே சரி சரி சரி. ஓகே ஓகே, இதெல்லாம் எவ்வளோ சொன்னீங்க ஒரு கட்டு? 15 ரூபா 10 ரூபா. இது நைட்டில் வந்து மாடு வந்து இங்கே தங்குறதுனால இந்த கட்டெல்லாம் வந்து 10 ரூபா 5 ரூபா எல்லாம் வந்து விற்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா அந்த ஆயா வந்து வித்துட்டு இருக்காங்க. நைட்டில் வந்து மாடு இங்கேயே தொங்கும்ல, ஸோ அதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கத்து ஊர் தானா? இந்த பக்கம் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி 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 சரி. இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு. காங்கையன் கண்ணு சின்ன கண்ணு, ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் ஒரு 10 ரூபா இருந்தால் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்சி மாடுங்க, பாலெல்லாம் கறந்து வாங்கியிருக்காங்க. ஆமாம், கேஎஸ் வெங்கட். என்னங்க தம்பி, எந்த ஊர் எந்த ஊர் தம்பி? புரியல. ஓகே ஓகே, மாடு வாங்க வந்தீங்களா? சரி சரி, என்ன மாடு கண்ணா? சரி 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 சரி.